வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ட்ரெப்பிசம் சரிவுகன்னா என்ன, அது அந்த ஏரியா ஆஃப் த ட்ரெப்பிசம் கண்டுபிடிக்க போகிறோம். சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரெப்பிசத்துக்கு மொத்தம் 4 சைடு இருக்கும். அதில் 2 சைடு பேரலலாக இருக்கும், இணையானதாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படி ட்ரெப்பிசம்னா இப்படி தான் இருக்கும். இது ரெண்டும் தான் பேரல், ஒரே டைரெக்ஷனில் போகுது பாருங்கள். ஆனால் இந்த ரெண்டு சைடு வந்து பேரல் கிடையாது. 4 சைடில் 2 சைட்ஸ் ஆப்போசிட், 2 சைட்ஸ் வந்து இப்படி இருக்கும், நமக்கு பேரலாக இருக்கும். ஓகேவா? இதுதான் அதோட ஹைட். இந்த பக்கமும் எடுக்கலாம், இந்த பக்கமும் எடுக்கலாம். ஓகேவா? இந்த பேரல் சைடுக்கு நம்ம வந்து இதை ஒரு சைடை ஏன்னு எடுத்துப்போம், இன்னொரு சைடை பின்னு எடுத்துப்போம், ஹைட்டை ஹெச்னு எடுத்துப்போம். ஓகேவா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ட்ரெப்பிசம். இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஏதாவது ரெண்டு சைடு தான், ரெண்டு ஆப்போசிட் சைடு தான் நமக்கு வந்து பேரலலாக இருக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ட்ரெப்பிசத்தோட ஏரியா ஆஃப் ட்ரெப்பிசத்துக்கான ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். சரிவகத்தின் பரப்பளவு ஓகேவா, ஆஃப் ஹெச் ஏ பிளஸ் பி, ஆஃப் ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இது என்ன பண்ணணும்னா, ஏ ப்ளஸ் பியை ஆட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இல்லைனா டூவால் ஹெச்சை டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம வந்து சம் பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸசைஸ் 2.3 ஃபஸ்ட்டில் 4 சம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 12 மீட்டர், பி வந்து 20 மீட்டர். ஏரியாவை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஏபிங்கிறது வந்து பேரலல் சைடு. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரெப்பிசம் நம்ம ஃபார்முலா இல்லை, சரிவகத்தின் பரப்பளவு, ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? அப்போ ஆஃப் இன்ட்டு ஹெச். இப்போ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ மீட்டர்னால் எல்லாமே மீட்டரில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? அந்த ஒரு ஸ்டெப் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரெப்பிசமில் இப்போ ஹெச்ஓ, ஹெச்ஓட வேல்யூ என்ன, 10. அப்போ 10 போடணும். ஏன்ட்டு இங்கே ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ 12, ஏவோட வேல்யூ என்ன, 12. அப்போ ஏவுக்கு பதிலாக 12 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன, 20. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை கேன்சல் பண்ணலாம். இது வந்து 2 டேபிள், 2வும் 10ம் 2 டேபிளில் வரும். 2 ஒன்ஸ் ஆர் 2, 2 ஃபைவ்ஸ் ஆர் 10. அப்போ 5 1 ஃபைவ்ஸ் ஆர் 5. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 32. ஓகேவா? 32 பண்ணால் நமக்கு இது வந்து மல்டிப்ளை பண்ணும். 32வை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 2ஸ் ஆர் 10, பேலன்ஸ் 1. 3 ஃபைவ்ஸ் ஆர் 15, 16 போட்டு ஸ்கொயர் மீட்டர். ஏன் நான் மீட்டர் போடுறேன் அப்படின்னா, ஏன் மீட்டர் போடுறேன் அப்படின்னா, இங்கே எல்லா யூனிட்டுமே நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ சென்டிமீட்டரில் கொடுத்தா நம்ம சென்டிமீட்டர்னு போடணும். தமிழில் எப்படி எழுதணும்னா, சதுர மீட்டர். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், ஸ்கொயர் மீட்டர்னு எழுதுங்க, சதுர மீட்டர். சா மீன் எழுதுனா போதுமானது. அடுத்து இதிலே செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலாவை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தமே 3 இதுதான், 2 பேரலல் சைடு, பேரலல் சைடு ஆட் பண்ணிவிட்டு ஹைட் கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2வால் டிவைட் பண்ணணும். தட்ஸ் ஆல். அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். இந்த செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெச் வந்து கொடுக்கல, ஏவுக்கு பதிலாக 13, பிக்கு 13 சென்டிமீட்டர், பிக்கு பதிலாக 28 சென்டிமீட்டர், ஏரியா வந்து 492 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரெப்பிசம்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ நமக்கு ஹெச்சு தான் தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன, ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஏரியா 492. இங்கே நம்பர்ஸ் எழுதும்போது இங்கே இந்த யூனிட்டெல்லாம் எழுதாதீங்க, வெறும் நம்பரை மட்டும் எழுதுங்க. ஆன்சரில் இந்த யூனிட் எழுதுனா போதுமானது. அடுத்து 1/2, ஹெச் நமக்கு தெரியாது, அதனால் ஹெச்னே வச்சுக்கோங்க, இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போ 13ஐயும் 28ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏவோட வேல்யூ 13, பியோட வேல்யூ 28. இப்போ 492 × 1/2 × h × இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 30 38 41 வரும். ஓகேவா? என்ன வருது நமக்கு, 41.
ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹெச்சோட வேல்யூ மட்டும்தான் நமக்கு வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெச், அப்போ ஹெச்சை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கணும். ஓகேவா? இந்த 492-ஐ இங்கே இருக்கு நமக்கு. இந்த இங்கே நான் எதுவுமே மாற்றலை, இந்த 492 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். நம்ம ஹெச்சோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஹெச்சை மட்டும் இங்கே நம்ம வச்சுக்கணும். இந்த 41 ஹெச் கூட மல்டிப்ளேயில் இருக்குது. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். மல்டிப்ளேயிலேருந்தா டிவைட் ஆகும், டிவைட்லேருந்தா மல்டிப்ளை ஆகும். ஹெச் கூட இந்த 41 மல்டிப்ளேயில் இருக்குது. அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வர்றதுனால நமக்கு டிவைட் ஆகிடுது. இந்த 2 ஹெச் கூட டிவைடில் இருக்குது. இப்போ இந்த பக்கம் வரும்போது நமக்கு மல்டிப்ளை ஆகிடுது. ஓகேவா? இப்போ நமக்கு இதை வந்து நம்ம 41 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 49 41 ஒன்ஸ் ஆர் 41, 41 டூஸ் ஆர், இது நமக்கு ஈஸி, 82. ஓகேவா? இப்போ 41 ஒன்ஸ் ஆர் 41, அப்போ 49ல் ஒரு 41 இருக்குது. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 40. நான் வந்து இதை 41 டேபிளில் அடிக்கிறேன். 41 டேபிளில் டைரெக்டாக வராது, அதை விட சின்ன நம்பர் 41. அது எத்தனை டைம்ஸ்? 1 டைம்ஸ். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 49ல் 41 மைனஸ் பண்ணால் 8. அந்த 8 நம்ம இங்கே பக்கத்தில் போட்டால் 82. 42 41 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். அப்போ 2. ஓகே வாய்ப்பு நமக்கு இங்கே இருக்கிறது வெறும் 12 × 2 இஸ் ஈக்குவல் டு ஹெச். 12 × 2 = 24. இது சென்டிமீட்டர். நமக்கு ஏரியா வந்தால் தான் ஸ்கொயர் மீட்டர்னு எழுதணும், ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதணும். ஹைட்டு அந்த பேரலல் சைட்லாம் வந்தால் சென்டிமீட்டர் மீட்டர்னு எழுதணும். நான் ஏன் சென்டிமீட்டர்னு எழுதுனேன்னா, இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஹைட்டும் கண்டிப்பாக நமக்கு எதில் தான் இருக்கும்? சென்டிமீட்டரில் தான் இருக்கும். அடுத்து நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 19 மீட்டர், ஏ வந்து கொடுக்கலை, B வந்து 16 மீட்டர், ஏரியா வந்து 323 ஸ்கொயர் மீட்டர். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரெப்பிசம் ஃபார்முலா என்ன? 1/2 ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ ஏவுக்கு பதிலாக நம்ம 323 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு 1/2 ஹெச்சுக்கு பதிலாக 19 இன்ட்டு, ஏவோட வேல்யூ தெரியாது அதனால் அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் பியோட வேல்யூ 16, அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இது ஏவை நம்ம தனியாக பிரிக்க முடியாது, ஏன்னா ஏ ப்ளஸ் 16 இருக்குது. அப்போ இந்த ஏ ப்ளஸ் 16 மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கணும். மற்றது இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பக்கம் கொண்டு போகணும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 323 இருக்குது. இந்த 2 டிவைடில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி கூட டிவைடில் இருக்குது. அப்போ இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும், 19 இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ 323-ஐ நம்ம 19 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 19 ஒன்ஸ் ஆர் 19, 19 2 = 38, 19 3 = 57. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்பர் 32 சைடில் எழுதிக்கோங்க. அதை விட சின்ன நம்பர் நமக்கு 19 டேபிளில் என்ன? 19. இப்போ இதை அடிச்சுட்டு 1 டைம் போட்டுக்கோங்க. இப்போ 32 19 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 133 வரும். கரெக்டாக? அப்போ இது நமக்கு 113 133 வரும். 19 7 சார் நமக்கு என்னன்னு பாருங்கள். 19 7 சார் வந்து 63, பேலன்ஸ் 3. ஓகேவா? 7 1 = 7, 7 கூட 16 ஆட் பண்ணோன்னா, 7 கூட 6 ஆட் பண்ணோன்னா நமக்கு 133. அப்போ 7 டைம்ஸ் இது வரும். ஓகேவா? கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 32 19 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இது 1 டைம். 32 நமக்கு 19 டேபிளில் வராது, அதை விட சின்ன நம்பர் 19. அதை அடிச்சுட்டு இப்போ 1 டைம் அதை இங்கே போட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 13 வந்திருக்கு. அப்போ 3க்கு முன்னாடி 13 போட்டால் 133 நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த 133 இங்கே 9 டேபிளில் 17 டைம்ஸ் வருது. அப்போ நம்ம இதை அடிச்சுட்டு என்ன போடலாம்? 7 போடலாம். 17 இன்ட்டு
टू इक्वल नमक वो ए प्लस सिक्सटीन सेवनटीन टू जटी फोर इक्वल टू ए प्लस सिक्सटीन नमक एवोड वैल्यू मटमदा वो अब सिक्सटीन पकम वर्ण सिक्सटीन एड प्लस प्लस माइनस माइनस प्लस एड प्लस पकम वो माइनसाइडे अर्टी फोर माइनसटीन थर्टी फोर माइनसटीन नमक एव्लो वो एटीन वो ओकेवा क्लियर इतना एवोड आंसर आना एज इक्वल टू एटीन मीटर पड़ोर मीटर कुत्तर ओकेवा एरिया वादा मटम नम्बर स्क्वायर मीटर पड़नों इत वो साइड पैरेलल साइड को नम्बर जस्ट मीटर एल मीटर नम्बर मीटर एलो अड़ते फोर्थ सम पाक फोर्थ सम हेच वंदे 16 सेंटीमीटर कुड़तर कांगे ए वंदे 15 सेंटीमीटर कुड़तर कांगे बी वंदे कुड़कला एरिया वंदे 360 स्क्वायर सेंटीमीटर कुड़तर कांगे ओकेवा एरिया कना फॉर्मूला ने एरिया ऑफ द ट्रेपिज़म ऑफ इंटे हेच इंटे ए प्लस बी ओकेवा एरिया वोड़ वैल्यू वेना 360 अप ए को नेरा 360 इक्वल टू वैल्यू सब्स्टिट्यूट पन्नु मोदु द स्क्वायर सेंटीमीटर मीटर इंगरदला निंगे पोड़ तेवल वन बाई टू इंटु हेच के बदला सिक्सटीन इंटु ए एवोड़ वैल्यू नमक तेरियूं फिफ्टीन प्लस बी ओकेवा इप्पन इदे कैंसल पन्रे टू वन्स आर टू टू एट्स आर सिक्सटीन अप थ्री सिक्सटी एट इंटु फिफ्टीन प्लस बी इत नम्ब तनिया प्रा इतना एट फर्स्ट इत पक सिक्सटी एट फिफ्टीन प्लस बी कूड़े मल्टिप्ले पकमता डिवाइड आगे वह फिफ्टीन प्लस बी दाकेवा इंपन अब एबल डिवाइड पड़ो एबल तटी सिक्स वरा वि नंबर तटी टू अतम्स फोर टाइम्स इटी सिक्स तटी टू मैनस्पना फोर अ जीरो को मना फार्टि 40 8 table वो इतना टाइम्स 5 टाइम्स नमक आंसर कैचर 45 is equal to 15 plus b नमक बीवो आंसर मटमें वो अफ्टीन पकना मैनसाइड 45 minus 15 प्लस पकम वो नमुक मैनसाइड बी कूड़े 15 प्लस पकम वो मैनसाइड 45 15 मैनस्पना 30 is equal to b बीवो वैल्यू 30 अ यूनिट पड़नों को सेन्टीमीटर कुत्तर अम्म इं सेमीटर एलुदा आंसर जस्ट अमलाजेट नहीं करेक्टा स्टेप्स वो प्सीड पड़ी आंसर ईसिया वो कैनसलेशन करेक्टा नहीं पड़ी आंसर ईसिया वो ओकेवा ना सोलिक विधा उड़ीचर इन चेनल सब्सक्राइब पड़ूंगे पड़ूंगा लाइक पड़ूंगा थैंक्स फॉर वाचिंग।